சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல், அதனால சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சண்டே தான், கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான் இருக்கு. உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், எங்களுக்கு சண்டேனா கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும். இதனால இன்னைக்கு கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கோசம் சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் களத்துல இறங்கிருக்கோம். இப்ப வந்து எண்ணெய் ஊத்திட்டா கிட்டவா சாப்பிடும். பட்டு ஒரு நாலு, பட்டை நாலு, ஏலக்காய் நாலு, கிராம்பு நாலு. பட்டை நாலு, ஏலக்காய் நாலு, கிராம்பு நாலு. கிராம்பு நாலு. ஆனா இங்க எதுவும் இல்ல, இருக்கிறத வச்சு போட்டுருவோம். போட்டாச்சு. இப்ப வந்து ஆனியன் அரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க பாரு, ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிருக்கோம். சில்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு. இப்ப வந்து ஆனியனை போட்டு நல்லா அதை பிரவுனா வதங்குற வரைக்கும் நம்ம வதங்க விடுவோம். பட்டை கொஞ்சம் நல்லா இதுவாகணும். போட்டிருக்கோம் போட்டாச்சு. ஆனியன் வந்து நல்லா பிரவுன் ஆகும். பட்டு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேலையா இருக்காங்க. பட்டு வந்து என்ன பண்றதுன்னு வீடியோ காப்பாட்டு வரமாட்டேன்னு சொல்லிருக்காங்க. நீங்களே வீடியோ கவர் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. பட்டு என்ன பண்றாங்கன்னு போய் பாப்போம். ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். நல்லா அப்படியே அப்படியே இந்த பகோடாக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆனியன் அது மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகும். பட் என்ன புஷ் பண்ணி ஏதோ தம் பிடிக்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் நேத்து ஒரு வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதுல கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். என்ன, நான் வந்து கடைக்கு போயிட்டேன். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வந்து ரொம்ப கடையில ஸ்பெஷல். என்னன்னா சண்டே ஒரு நாள் தான் வந்து செம கூட்டம் வரும் கடையில. ஸோ அதனால வந்து நான் சீக்கிரமா கடை போறதுக்காக வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டு கடைக்கு எடுத்து போவேன். இந்த வீடியோல வந்து கொஞ்சம் கலந்துக்க முடியல. ஸோ அதனால வந்து கடை வேலையை ஆரம்பிச்சேன். கலந்துக்கிட்டியா? அப்புறம் நம்ம வந்து கடை போட்டாதான் சோறு. அதனால வந்து கடைக்கு ரெடி பண்றேன். பரோட்டா மாவு பேசிறாங்க. எப்பவுமே கடையில எடுத்துட்டு போய் பேசிவாங்க. டே அந்த டே நல்ல சண்டே மட்டும் இங்க கொஞ்சம் அதிகமா போறதுனால சீக்கிரமா. அதுவும் இல்லாம வெயிலா இருக்கு கடையில ரொம்ப அதிகமா. அதனால கடையில வீட்டுல ரெடி பண்ணி கடைக்கு எடுத்து போகணும். என்னோட அக்கா பொண்ணும் ஸ்வேதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. இந்த பிரியாணியோட சுவை எப்படி இருக்குன்ட்டு லாஸ்ட்ல சாப்பிடும் போது பாக்கலாம். அம்மா வந்து பரபரன்னு வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. கடைக்கு வேலை, கடை வேலை. பரோட்டாக்கு சால்னா ரெடி பண்றாங்க. அங்க பட்டு ஒரு மூலையில பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்றாங்க. இங்க குஞ்சான்னு என்ன ரெடி பண்றாரு? குஞ்சானே, இந்த குஞ்சானுக்கு எப்ப பார்த்தாலும் கை சப்பறதேதான் வேலை. நல்லா டேஸ்டா இருக்குது போல. பொறு மொறு மொறு மொறுன்னு மெல்லுது கையில. அவனே ஒரு ஸ்வீட்டு தான் இல்ல? ஸ்வீட் தானே நீங்க, லட்டுண்டு தானே, ஜாங்கிரி தானே, முந்திரி தானே, பாதாம் தானே. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பிரவுனியா வதங்கிடுச்சு. இப்ப வந்து கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையை நாங்க போட மாட்டோம். போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க, வாசனையா இருக்கும். அவங்கவுங்க இஷ்டம். இது வந்து ஒரு புது மெத்தட். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறமேட்டா சில்லி பவுடர் போட்டுக்கினீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா கலரா வரும், சுவையா. பாக்கவே ஏதோ எப்படி தெரியுமா இருக்கு. இது இது கேரட் அல்வா மாதிரி. இது இது வந்து தண்ணி போட்டு கொதிக்குது இல்ல? ஆமா, தண்ணியில இத போடும் போது லைட்டா புளிப்பு. நம்ம வந்து லெமனுக்கு பதில் தக்காளி போடுறோம்ல, அப்ப தண்ணி ஊத்திட்டு இதை போட்டுட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். சரி, அப்ப லெமன் வேணாமா? லெமன் போட்டுக்கலாம். நம்ம லெமன் வேணாம்,
வேணாமா? கோல்ட் சொன்னா சரி ஓகே. ஆஃப் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்காங்க, பிகாஸ் புளிப்புக்காக இன்னும் ஆஃப் வச்சிருக்காங்க. லெமன் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், தக்காளி, பிஞ்சு பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து தயிர், அது பாருங்க நல்லா குழ 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 நல்லா வதங்கிடுச்சு. தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஆஃப் தயிர் போட்டுருவோம். சிக்கன் போட்டுக்கிறோம். நடக்கட்டும் நடக்கட்டும், ஆகட்டும் ஆகட்டும், வேலை நடக்கட்டும் நடக்கட்டும். என் பட்டு மாதிரி பரோட்டா யாருமே போட மாட்டாங்க. இல்ல பரோட்டா போடுவோம், நல்லாதான் போடுவேன். இல்ல சூப்பரா தான் பட்டு போடுவேன். சூப்பரா போடுவேன் சொல்லக்கூடாது. அதான் நான் போடுறேனே, நான் தான் சொல்றேன்ல சாப்பிட்டு பாத்துட்டு அப்புறம். நான் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வர டைம்ல பரிசு எடுத்து நம்ம போட்டுக்கணும். பாடாத பாட்டெல்லாம் அரிசி போட்டோம்ல, இப்ப தம்முக்கு நாங்க ரெடி ஆக போறோம். தம்முக்கு இங்க பக்கத்துல தண்ணி வச்சிருக்க, தம் வைக்கலாம். ரெட் கலர், அதுல வந்து நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி இப்படி ஊத்திட்டா ரைஸ் வந்து கொஞ்சம் கலர் ஆகும். வாழையில வச்சு தம் வைக்க போறோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓபன் வா வா சூப்பர். என்ன பட்டு பிரியாணி எப்படி இருக்க? பிரியாணி நல்லா இருக்கு. நீயும் ஸ்வேதா ரெண்டு பேர் செஞ்ச பிரியாணி தானே? இல்ல ஸ்வேதா தான் செஞ்சா. சூப்பரா இருக்கு. அப்புறம் இழுக்கிற இங்க பேர் என்ன பண்ற? அவருக்கு சாப்பாட்ட பார்த்தாலே குஷி வந்துடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பச்சன் வந்து சாப்பிடுறதுலாம் பத்த வச்சுக்கா, சாப்பாட்டே பாப்பான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ராஜ்கிரீத் ரிவ்யூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம். பை பை.